வணக்கம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி டிப்ஸ் இதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொரோனா காலத்தில் நாம் செய்ய வேண்டிய 15 வழிமுறைகள், 15 கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டிய 15 விஷயங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துக்கிட்டே வருது, லாக்டவுனை குறைச்சிட்டே வர்றாங்க. மக்கள் வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தில் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இந்த வீட்டிலே இருந்து வேலைக்கு போகணுன்ற எண்ணம் மறந்து போன மாதிரி வீட்டை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு சிலர் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த புதுசாக பறந்த இந்த பறவைகளுக்கு பறக்க எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்ற மாதிரி, இப்போ வெளியே போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இண்டியதான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நம்ம தைரியமாக வேலைக்கு போகலாம், பட் நம்ம என்னென்ன விஷயங்களை கரெக்டாக பின்பற்றினா இந்த கொரோனா நம்மளை தாக்காது, எந்த விதத்தில் வராது, எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணலான்றதை இந்த விஷயங்கள் பார்க்குறோம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சனிக் ஆல்பம். நான் அந்த ஆர்சனிக் ஆல்பம் 30 அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமியோபதி மாத்திரை. இந்த ஹோமியோபதி மாத்திரையை வந்து தினமும் காலையில் ஒரு 4 மாத்திரை எம்டி ஸ்டமக்கில் எல்லாரும் எடுத்துக்கணும். இதில் 3 நாளைக்கு எடுத்தால் போதும். இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டீங்கன்னா, உங்கள் உடம்புல ஹோமியோபதி தத்துவப்படி உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். உங்களுக்கு 1 மாத காலத்திற்கு உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாக இருக்கும். இந்த மாத்திரையை வந்து நம்ம இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ்காரங்க, அரசு துறைகள் ஊழியர்கள், அந்த கொரோனா பாதுகாப்பில் இருக்கிற அனைவருமே இதை சாப்பிட்றாங்க, அரசாங்கமே பரிந்துரைக்குது. அதனால் இந்த மாத்திரையை நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். இது வந்து அவர் 50 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினீங்கன்னா ஒரு 200 மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரைன்னா ஒரு ஆளுக்கு 12 மாத்திரை ஒரு மாதத்துக்கு போதும். இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்குள்ள மாத்திரை போதும். ஸோ ஆர்சனிக் ஆல்பம், இதுதான் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய முதல் 1. இதனால் நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகிடும். 2வது பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத முறைப்படி இந்த கபசுர குடிநீர் அப்படின்ற ஒரு இதை நம்ம தமிழ் அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம தினமும் குடித்தா வந்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்க கூட இதுதான் ஒரு மருந்தாக காலையில் 1 தடவை சாயந்தரம் 1 தடவை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 முறை குடிக்கலான்றாங்க. கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து குறைஞ்சது 1 நாளைக்கு 1 வாரத்துக்கு 1 இல்லை 1 வாரத்துக்கு 2 முறையே சாப்பிட்றதுனால ஒரு ஆயுர்வேத முடிப்படி நமக்கு வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உருவாக்கிக்கலாம். 2வது அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல சளி, மற்ற கபம், மற்ற காய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் கூட அதெல்லாம் வந்து முழுமையாக அகன்றுடும். இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அலோபதி வைத்திய முறைப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னா உடம்புல வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, அப்புறம் ஜிங்க் போன்ற சத்து மாத்திரைகளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சி, டி, இ அண்ட் ஜிங்க் சத்து மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள் எடுக்கிறது மூலமா உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரைகள் இல்லை, மாத்திரை வேண்டாம் அப்படின்னா அதுக்கு அந்த வந்து வைட்டமின் எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சின்றது வந்து நம்ம நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் அது மாதிரி கிடைக்கிது. அது மாதிரி வந்து சூரிய ஒளியில் ஒரு வைட்டமின் கிடைக்குது. ஜிங்க் வந்து அது என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், பார்த்து அந்த மாதிரி உணவு வகைகளை கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து புரோட்டீன் டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் அப்படின்னு எதில் கிடைக்குதுன்னு சொன்னால், பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, அப்புறம் வந்து பயிர்கள், அப்புறம் முட்டை, கோழி, இறைச்சி, மீன் அதில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கில முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 திட்டங்களை சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் மாத்திரைகள், புரோட்டீன், இது ரெண்டையும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 4 விஷயம் சொல்லிட்டேன். முதல்ல அந்த ஆர்சனிக் ஆல்பம் ஹோமியோபதி முறைப்படி, 2வது கபசுர குடிநீர் ஆயுர்வேதிக்கு முறைப்படி, வைட்டமின் சி அந்த வைட்டமின் மாத்திரைகள் வந்து புரோட்டீன் இது வந்து வைட்டமின் மாத்திரை 3, புரோட்டீன் 4, இது 4 வந்து இந்த
ஆங்கில மருத்துவப்படி அதாவது அலோபதி முறைப்படி செய்ய எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இதை இவ்வளவுதான் செய்யும்போது நம்ம உடம்புல தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் சொல்றாங்க. அப்புறம் இயற்கை முறைப்படி இயற்கை வைத்தியப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டெய்லியும் காலையிலயோ சாயந்தரமோ நம்ம உடம்புல சூரிய ஒளிச்சம் படணும் அப்படின்றாங்க. ஸோ இது அஞ்சாவது விஷயம், அதாவது சூரிய ஒளி தினமும் நம்ம உடம்புல வாங்கிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்ன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதாவது ஒரு வாக்கிங் அல்லது ரெகுலர் எக்ஸசைஸ் ஏதாவது வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், அதுவும் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல நல்லா வலுப்படுத்தும். அப்புறம் மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யோகா தெரிஞ்சால் யோகா பண்ணிக்கலாம், யோகா தெரியாதவங்க வந்து சாதாரண மூச்சு பயிற்சி பண்ணலாம். மூச்சு பயிற்சின்றது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மூக்கு வழியா இடது மூக்கு வழியா மூச்சு சுவாசத்தை மெதுவாக எவ்வளோ மெதுவாக இழுக்க முடியுமோ மெதுவாக இழுத்துட்டு கொண்டு போயிட்டு நிறுத்திடணும். நிறுத்திட்டு எவ்வளோ நேரம் உங்களால் அதை தாக்குப்பிடிக்குமோ நிறுத்திட்டு அப்புறம் வலது மூக்கு வழியாக அப்படி மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் ஃபுல்லாக காய்த்து உடம்புல உள்ள காற்று எல்லா அதாவது நுரையீரல் உள்ள காற்று அவ்வளோத்தையும் வெளியே அழுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் நிறுத்தணும்னு நிறுத்திட்டு திருப்பி மெதுவாக திருப்பி மூச்சை மெதுவாக இழுக்கணும். இப்படி ஒரு சுற்று அதாவது மூச்சை இழுத்து நிப்பாட்டி திருப்பி மூச்சை விட்டு நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு சுற்று. இதே மாதிரி காலையில் ஒரு 20 சுற்று ஒரு சாயந்தரம் 20 சுற்று பண்ணும்போது உங்கள் நுரையீரல் வந்து நல்லா என்ன பண்ணுன்னா நல்லா விரிவடைந்து ஒரு நுரையீரல் நல்ல ஆக்சிஜன் உடம்புக்குள்ள நல்லா ஏறி இது நல்ல உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது மூலிமா உங்களுக்கு வந்து இயற்கை வைத்தியம் மூலிமா நம்ம வந்து ஒரு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக்கலாம். அடுத்து பச்சு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில அல்லது நைட்டில் படுக்கும் போது வாயை வந்து உப்பு தண்ணியால் வந்து கொப்பளிக்கணும். ஸோ ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கொரோனாவோட கிருமி வந்து முதல்ல தாக்குனா எங்கே வந்து தாக்கும்னா உடம்புல நேராக தொண்டையில் தான் வந்து தாக்கும் அப்படின்றாங்க. தொண்டையில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது இருந்துட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து டெவலப் ஆகி போகும்ன்றாங்க. ஸோ தினமும் காலையில் ஒரு தடவையோ சாயந்தரம் ஒரு தடவையோ நம்ம வந்து உப்பு நீர் வைத்து நம்ம வந்து வாய்ப்பு புளிச்சோம் அப்படின்னா ஏதாவது தொற்று வந்து தொண்டைக்கு போயிருந்தா கூட அதை வந்து அதை அழிச்சோம். ஸோ அப்படி செய்யும்போது அதனால நம்ம வந்து இந்த கொரோனாவுடைய தொற்றே வந்து நுரையீரலுக்கு போனாதான் நம்மளுக்கு ஒரு கேடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கூட அதில் வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ஆசிட் இருக்கு, அதனால நமக்கு வந்து பாதிப்பு அவ்வளோ தூரம் இருக்காது. இந்த நுரையீரலுக்குள்ளே போகும்போது தான் பாதிப்பு கண்டிப்பாக தொற்று வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த முயற்சி படி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ன சொல்ல வர்றது, இந்த தினமும் வாய்க்கு உப்பு நீரில் வாய்க்கு பிடிக்கும் போது அதில் இந்த நோயிலிருந்து தாக்க இந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லும் வழிமுறைகள், அரசாங்கம் சொல்லும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிலே இரு விலகி இரு விழித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருக்கணும்னு வீட்டிலே இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. தேவை ஏற்பட்டால் மட்டும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க. அதுக்கு அடுத்து வந்து வெளியே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடையோட முகக்கவசம் அப்படின்றது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. முகக்கவசம் அணிஞ்சுக்குங்க. இந்த முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களிடமிருந்து தொற்று வெளியாளுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு குறையும், வெளியாளுக்கிலிருந்து உங்களிடம் வாய் தொற்று நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு குறைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விலகி இருக்கிறது எப்படின்னா, இப்போ நீங்க வந்து மனசுல வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த பக்கம் போகாத பூச்சாண்டி இருக்கான் பிடிச்சிட்டு போயிடுவோம், அந்த பக்கம் போகாத பேய் இருக்கும் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை வந்து குழந்தைங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம அறிவுகிட்ட போய் இதெல்லாம் இப்படிலாம் இருன்னு சொல்றதை விட நம்ம அறிவை ஒரு பயம் கட்டிடணும். இதெல்லாம் வந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்க அவ்வளோ பெருமையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொரோனா நோயாளி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சிடணும். மனசு அறிவா மனசுக்கிட்ட சொல்லிடணும். மனசு சொன்னால் என்ன பண்ண, எல்லாருமே நோயாளியாக வெளியே இருக்கிற அவ்வளோ பேரும் நோயாளியா அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே தனிச்சிருக்கிற ஒரு பழக்கம் தமிழில் வந்துடும். அதே மாதிரி வெளியே இருக்கிற எந்த ஒரு பொருளை கண்டாலுமே அது வந்து கொரோனா நோய் உள்ள பகுதி தொற்றுள்ள இடம் தொற்றுள்ள பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே தொட மாட்டீங்க. அப்படி தொட்டாலும் உடனடியாக நம்ம வந்து கையை கழுவுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் கையில் இருக்கணும். நீ கையில் பர்ஸ் இருக்கா, வண்டி சாவி இருக்கா, செருப்பு போட்டோமா, பெல்ட் போட்டோமா அப்படின்னு பார்க்கறத விட ரெண்டு விஷயம் கையில் இருக்கா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா ரெண்டு விஷயம் கையில் இருக்கான்னு பாருங்க. நம்பர் 1 என்னன்னா முகக்கவசம் அணிஞ்சிருக்கீங்களா. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சின்ன அளவில் ஒரு சானிடைசர் அது இருக்கான்னு பாருங்க. ஸோ நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டோம்னா ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டோம்னா கையில் சானிடைசர் யூஸ் பண்ணி கையில் வந்து கையில் தடவி
ஃபுல்லாக கையில் வந்து கையை சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே போகிற இடங்கள்லாம் உடனே கை கழுவி தனக்கு சன்னி இருக்கும், சோப்பு இருக்கும், கை கழுவ முடியுன்றது வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி சமயத்தில் நம்ம வெளியே போகிறோம், ஒரு இடத்துல கடையில் போய் நிற்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை தொட்டுறோம், ஏதாவது கதவை தொட்டுடுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருளை கையை தொட்டுட்டோம் அப்படின்னா உடனே கை நம்ம பாக்கெட்டில் இருக்கிற சானிடைசர் எடுத்து கையில் போட்டுட்டு அந்த கையை சுத்தம் பண்ணுற மூலமாக நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டோம்னாலே நம்ம என்ன நினச்சிக்கணும்னா மனசை பயங்கட்டணும். நம்ம வெளியே போகிறது போயிட்டு சாவு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வர்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசத்தை சொல்லிடணும். அப்போ மனசு என்ன பண்ணுவோம், வெளியே சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா உடனே கையை கழுவோம், காலை கழுவோம், அப்புறம் குளிச்சிடுவோம். ஸோ காலையில் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கோ காலையில் போயிட்டு திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலே முதல் வேலையாக நேராக போய் பாத்ரூம் போய் குளிச்சிடணும். குளிச்சுட்டு அந்த ஆடைகள் எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு சுடு தண்ணியை போட்டு அதை தனியாக துவைச்சிடணும். நம்மளும் குளிச்சிட்டோம்னா நம்மளும் சுத்தமாயிடுவோம். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கும் நோய் வராது, நம்ம மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான 14வது பாயிண்ட் என்னென்னா டெய்லி கண்டிப்பாக தூங்கணும். நிறைய பேருக்கு வந்து அந்த கொரோனாவில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், இந்த தூக்கத்தை மிஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து உண்மையிலே அதுதான் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை உடம்ப கரெக்டாக ரீஜெனரேட் பண்ணுறது, அதாவது புதுப்பிச்சு கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த தூக்கம். கரெக்டாக வந்து ஒரு 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 11 மணிக்காவது தூங்கிடுங்க. 11 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல ஒரு 7 மணி நேரம் தூங்கினீங்கனால அது ஒரு நல்ல உங்கள் உடம்ப ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். கடைசியாக 15வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயமின்மை. பயப்படக்கூடாது, இது ஒன்றும் இந்த கொரோனா நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது, நம்ம அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கை, தன் உடம்புல ஒரு தன்னம்பிக்கை வேணும். அந்த பயம் இல்லாமல் அந்த தன்னம்பிக்கை இருந்தால் தான் எந்த இது மேலே சொன்ன எல்லா விஷயமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 15 விஷயங்களையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த கொரோனா கண்டிப்பாக நமக்கு வராது, அப்படியே வந்தாலும் அந்த கொரோனாலேருந்து நம்ம மீறலாம் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க, நம்ம கொரோனா ஒன்றும் செஞ்சிடாது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், 90% உங்களுக்கு கொரோனா வராது. அப்படியே வந்தாலும் இவ்வளோ விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்ததும் தெரியாது, இருந்ததும் தெரியாது, அதுவாக இயற்கையாகவே குணமாகி போயிடும். ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பின்னாடி வர ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ரஷ்யா கிளி. நண்பர்களே, இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.